அலைக்கும் இன்று ஒரு தகவல் தொடர் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்போது இன்று திருக்குரானில் மூன்றாவது சூறாவில் நூற்றி அறுபத்தி ஒம்போது நூற்றி எழுபது ஆகிய வசனங்களின் விளக்கத்தை நாம் நேற்றும் பார்த்திருந்தோம் இன்றும் அந்த வசனத்தில் சில விளக்கங்கள் அதாவது போர்க்களத்தில் எதிரிகளால் கொல்லப்பட்ட நஃபர்களை ஷஹீதுகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஷஹீதுகளில் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லாதீங்க அவங்க உயிரோடு தான் இருக்காங்க அல்ல அவர்களுக்கு உணவு இருக்கான் அல்லாட்ட அவங்க ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க அதோடு மட்டுமல்ல இந்த மாதிரியான வாய்ப்பும் வாக்கியமும் திரும்ப திரும்ப தனக்கும் பிறர்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புதாங்க அந்த அளவுக்கு அவர்கள் மகிழ்வோடு இருக்கிறார்கள் அப்படின்னு இந்த குரானுடைய வசனம் சொல்லுது அந்த ஷஹீதுகளை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்கறோம் இருக்கிறோம் ஷஹீதுகள்னால் அவங்களுக்கு என்ன சிறப்பு இருக்குது நபிகள் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஹசரத் அப்துல்லாஹிபின் மசூத் ரதியுல்லாஹூ அன்ஹு அவங்க நபிகிடத்தில் இந்த வசனம் சம்பந்தமாக விளக்கம் கேட்டாங்க அவங்க ஷஹீதுகள்னால் அவங்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்கும்போது நபிகள் சல்லுல்லாஹூ அலையுசல்லம் சொன்னாங்க இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக யார் போர் செஞ்சு அதன் மூலியமாக எதிரிகளால் யார் கொல்லப்பட்டுட்டாங்களோ அவங்க ஷஹீதுகள் மரணத்திலே இதுதான் உயர்ந்த மரணம் இவங்களுடைய உயிர்களை அல்லாஹு ஆலமீன் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய பச்சை இருக்கே அந்த கிளியினுடைய வயத்தில் வச்சு பாதுகாப்பான் அந்த கிளி சுவர்க்கத்தில் எல்லா இடத்துக்கும் போவோம் அல்லாவுடைய அரிசுக்கு கீழே அல்லாவுடைய அரிசுக்கு கீழே மிக உயர்ந்த ஒரு கூடு அங்கே தொங்க விடப்பட்டிருக்கும் அந்த அது கண்ணாடி கூண்டு மாதிரி இருக்கும் அந்த கூண்டில் இந்த கிளிகள் வந்து அடைஞ்சிக்கிடும் அப்போ அல்லாஹ் இதை கூப்பிட்டு அது உள்ள இருக்கிற அந்த உயிர்களை கூப்பிட்டு சொருக்கத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்க உங்களுக்கு தேவை ஏதாவது இருக்கா இருந்தால் கேளுங்க நான் தாரேன் அப்படின்னு நல்லா சொல்லுவான் அப்போ அந்த உயிர்கள் அல்லட்ட சொல்லுவோம் ஏல்லா எங்களுக்கு எல்லாம் கிடைக்குது எந்த கவலையும் இல்லை எல்லாமே இருக்குது கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று தேவை எங்களுக்கு என்னென்னா மறுபடியும் நீ எங்களுக்கு உயிர் தந்து மறுபடியும் எங்களை நீ உலகத்துக்கு அனுப்பி இன்னொரு தடவையும் நாங்கள் ஆகணும் அதை நாங்கள் விரும்புகிறோம் அதை நீ செய்யே அப்படின்னு அல்லாட்ட சொல்லுவாங்க அப்போ அல்லா சொல்லுவான் இல்லை எப்போ ஒரு மனிதர் இந்த துனியாவில் இருந்து அவர் இறந்து போயிட்டாரோ அல்லது கொல்லப்பட்டுட்டாங்களோ அவங்கள மறுபடியும் அனுப்புறது இல்லைங்கிறது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டது அதனால் அதில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது அப்படின்னு அல்லா சொல்லிவிட்டு அவங்கள சுவர்க்கத்தில் ரொம்ப மகிழ்வோடு இருக்க வச்சுருவான் நபிகள்சார்லிசல்லாம் அவங்க சொன்னாங்க மறுமையில் சுவர்க்கத்தில் இருக்கிற எந்த மனிதரும் இந்த உலகத்துக்கு வரணும்னு ஆசைப்படவே மாட்டாங்க ஆனால் இந்த ஷஹீதுகள் மட்டும் இந்த துனியாவுக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க ஏம்னா இங்கே வந்து சொகுசான வீடு கட்டி வாழணும் பங்களா கட்டி வாழணுங்கிறதல்ல அல்லாவுடைய மார்க்கத்துக்காக போர் செஞ்சு மறுபடியும் ஷஹீதாகணும் அப்படிங்கிற ஆசையில் தான் இங்கே வரணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படாது அப்படின்னு நபி அவங்க சொன்னாங்க அது ஜாபிரி பின் அப்துல்லா ரதி அல்லாஹ் அவங்க சொன்னாங்க இவங்களுடைய தந்தை உகது போரில் கொல்லப்பட்டிருந்தாங்க ரொம்ப கவலையோடு இருந்தார்கள் ஒரு நாள் நபி அவங்க இவங்களை பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்கும்போது ஏன் இவ்வளோ கவலையாக இருக்கீங்க அப்படின்னு முகம்மது நபி செல்லல்லா அலி அவங்க அதை அடுத்து ஜாபிரபின் அப்துல்லா ரதியுல்லாஹு அன்பு அவங்ககிட்ட கேட்பாங்க அப்போ யார சோரல்ல என்னுடைய தந்தை உகது பொருளை இப்படி ஷஹீத் ஆயிட்டாங்க ஆனால் அவங்க கொஞ்சம் கடனையும் விட்டு சென்றிருக்காங்க எல்லாத்தையும் நினைக்கும்போது எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹுவின் தூதர் சொல்லுவாங்க ஜாபிரே நீங்கள் கவலைப்படாதீங்க அல்லாஹ் யார்கிட்டையும் நேர பேசுகிறதில்ல திரைக்கு அப்பாலேருந்து தான் பேசுவான் ஆனால் ஷஹீதான உங்கள் தந்தை இடத்தில் அல்ல நேருக்கு நேராக பேசினான் எவ்வளோ பெரிய வாய்ப்பு எவ்வளோ பெரிய பாக்கியம் என்ன வேணுமோனு கேட்டான் அவங்க இந்த துனியாவில் எங்களை அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க மீண்டும் ஷஹீதாகணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பில் ஆனாலும் அல்லா அதுக்கு அனுமதி கொடுக்கலை அப்படிங்கிற செய்தியை நபிகள் செல்லதாக ஒலகிவ் செல்லாமங்க அவங்களுடைய மகன் மகனாரிடத்தில் கூறியதாக ஹதீஸுகளில் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது இதே மாதிரி அந்த ஜாபிரதியாக ஒன்று அவங்களுடைய விஷயத்தில் சில செய்திகள் சொல்லும்போது அந்த ஒகுது போரில் அவங்களாம் ஷஹீதாகி இறந்து கிடக்கும்போது அவங்கள பார்த்து ரொம்ப இவங்க அழுதாங்க அவங்களுடைய மகனார் அப்போ அவங்க சொன்னாங்க ஏன் ஒரு அழாதீங்க இவர்களுக்காக மலக்குகள் கூட இருக்காங்க வெயில் அவங்க மேலே படக்கூடாதுங்கிறதுக்காக ஈக்களை அவங்க மேலே ஒட்டக்கூடாதுங்கிறதுனால வீசிறியை வச்சு அப்படியே வீசிக்கிட்டு இருக்காங்க அவர்களெல்லாம் உயர்ந்த இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க அவங்களை எண்ணி நம்ம கலங்க வேண்டியது நம்ம வருத்தப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிறத நபிகள் செல்லதாக செல்லம் அவங்க சொன்னதாக இந்த ஹதீஸுகளில் நாம் பார்க்க முடிகின்றது ஆக ஷஹீதுகள் என்பது மிக உயர்ந்த ஒரு வாய்ப்பு ஒரு பாக்கியம் அல்லாஹ் மேன்மைக்குரிய அந்த மக்களை பொருந்தி கொண்டது போன்று நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லா கொள்வானாக இன்ஷால்லா நாளை இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனத்தையும் அதனுடைய விளக்கங்களையும் நாளைய தகவலில் தெரிந்து கொள்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும்